வணக்கம். முனைவர் இரா சித்ராலயா, தமிழ்துறை, கேசிஎஸ் காசிநாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. பாரதிதாசன் கவிதைகள்ல இன்னைக்கு உலக ஒற்றுமை என்ற கவிதையை பத்தி பார்க்க போறோம். குறிப்பு: பிறப்பு புதுவை, ஏப்ரல் 29, 1891. இவரது இயற்பெயர் சுப்புரத்தினம். இறப்பு ஏப்ரல் 21, 1964. இவரது புனைப்பெயர் பாரதிதாசன். பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று அழைக்கப்பட்டார். தொழில் தமிழாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி. இனம் தமிழர். கல்வி புலவர். கல்வி நிலையம் கல்வே கல்லூரி, புதுவை. எழுதிய காலம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். இலக்கிய வகை: தமிழ் இலக்கியம், கவிதை, நாடகம், கட்டுரை, கதை. கருப்பொருட்கள்: இனமானம், அரசியல், இயக்கம், திராவிட இயக்கம். படைப்புகள் பல, அவற்றுள் குறிப்பிடத்தக்கது பாண்டியன் பரிசு. குறிப்பிடத்தக்க விருது சாகித்ய அகாடமி விருது. துணைவியார் பெயர் பழனி அம்மையார். பிள்ளைகள்: சரஸ்வதி, கண்ணப்பன், வசந்தா, தண்டபாணி, ரமணி, சிவசுப்பிரமணியன், மன்னர் மன்னன். இப்ப உலக ஒற்றுமை அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய பாடல் பார்க்க போறோம். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு, சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டென்போன், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன், தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன், கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம், கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம், தென்னையுள்ளம் ஒன்றுண்டு தனது நாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல், ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார், அவரவர் தம் வீடு நகர் நாடு காக்க, வாயடியும் கையடியும் வளரச் செய்வார், மாம்பிஞ்சி உள்ளத்தின் பயனும் கண்டோம், தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம், தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றேறு என்னும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம், ஆங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலே. பாடல் விளக்கம்: தன் மனைவி தன் பிள்ளை சோறு வீடு வருமானம் இவையுண்டு தானுண்டு என்று இருப்பவன் கடுகு போன்ற சிறிய உள்ளமுடையவன். இவனால் அந்த தெருவில் இருப்போருக்கும் எந்த பயனும் இல்லை. தன்மூரில் மட்டும் அக்கறை கொண்டவன் உள்ளம் துவரை உள்ளம் ஆகும். கடுகு உள்ளத்தை விட இது சற்று பெரியது. தென்னை உள்ளம் என்றும் ஒன்று உண்டு. இத்தகைய உள்ளம் உடையவர்கள் சிலர் வீட்டுக்கு தலைவர்களாகவும் சிலர் நாட்டிற்கு தலைவர்களாகவும் உள்ளனர். இவர்கள் தனது நாட்டு சுதந்திரத்தை பயன்படுத்தி பிறரை பிற நாட்டை துன்புறுத்தி அவர்களது உடைமைகளை நாடுகளை ஆக்கிரமித்துக் கொள்ளும் உள்ளம் கொண்டவர்கள் என பல தரப்பட்ட மக்களை பற்றி கூறியுள்ளார் கவிஞர். ஆயுதங்களை ஒழித்து அமைதி காண கிளம்பி வாயடி கையடியில் ஈடுபட்டு அவரவர் தம் வீடு நகர் நாடு காக்க புறப்படுவர். இவர்கள்தான் மாம் பிஞ்சு போன்ற உள்ளமுடையவர்கள். தூய உள்ளம் கொண்டோர் அன்புள்ளம் கொண்டோர் பெரிய உள்ளமின்றி குறுகிய மனோபாவம் வளரவே சுரண்டுவோர் சுரண்டப்படுவோர் உடையவர் இல்லாதவர் ஆளுவோர் அடிமைகள் என்ற பேதங்கள் பல ஏற்பட்டன. மக்கள் உள்ளங்கள் அகண்டதாய் விருப்பு வெறுப்பற்ற புனித நிலை உற்று அன்பு நிறைந்த தாயுள்ளம் பெற்றுவிட்டால் இன்பம் பெருகும், தன்னலம் தீர்ந்துவிட்டால் அங்கு சண்டைக்கும் வேலையில்லை என்கிறார். உலக மக்கள் தாயுள்ளம் உடையவர்களாக இருந்தால் இங்கு வம்பும் இல்லை வழக்கும் இல்லை. மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என விரும்புகிறார். மேலும் இன்றைய மனிதர்களின் நிலையை இப்பாடல்களில் சுட்டிக்காட்டியுள்ளதை அறிய முடிகிறது. இன்னைக்கு பாரதிதாசன் கவிதைகள்ல உலக ஒற்றுமை அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய
கருத்துக்களை பார்த்தோம். நன்றி.